எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம உலகத்தில் மிகப்பெரிய இரண்டாவது சதுப்பு நில காடான பிச்சாவரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிச்சாவரம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிதம்பரத்துலேருந்து சரியாக 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலுமே நீங்கள் பிச்சாவரத்துக்கு எப்படி ரீச் ஆகலான்னு பார்த்தீங்கன்னா, சிதம்பரம் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு நிறைய பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. 10 ரூபா தான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த பிச்சாவரத்துடைய சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் ரெண்டாவது மிகப்பெரிய சதுப்பு நில காடுங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அலையாத்தி காடுன்னு பேர் இருக்குது. இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா இது மேர்கோ ஃபாரஸ்ட்டுங்க. இங்கே நிறைய சின்ன 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 தீவுங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இது நீங்கள் உள்ளே போய் நீங்கள் பார்க்குறதுக்கு உண்மையாலுமே ரொம்ப அழகாக இருக்கும். பல வகையான பறவை இனங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அலையை வந்துட்டு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆழி அலைகள்லாம் வந்துட்டு ஆத்துறதுனால தான் வந்துட்டு இதுக்கு வந்து அலையாத்தி காடுன்னு பேருங்க. சுனாமிலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2004 சுனாமி வந்தப்போ கூட இங்கே வந்துட்டு பெரிய அளவுக்கு தாக்கங்கள் எதுவுமே ஏற்படலை. இங்கே என்ன இன்னொரு ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கிற அந்த இலைங்கள்லாம் வந்து விழுகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா மீன் இனங்கள் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு உற்பத்தி ஆகுது. இங்கே அதிகமான மீன்கள், இறால்கள், இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து அதிகமாக கிடைக்குது. வாங்க நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். பிச்சாவரத்தில் போட்டிங் பார்த்தீங்கன்னா 400 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க 4 பேர் போகிறதுக்கு, துடுப்பு போட்டுக்கு, ரோபோட்டுக்கு. அதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோட்டார் போட்டுக்கு வந்துட்டு 1800 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க 8 பேர் போகிறதுக்கு. இதில் நீங்கள் சிங்கிள் பர்சனாக வந்தாலுமே பார்த்தீங்கன்னா 400 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்துட்டு இந்த துடுப்பு போட்டியே சூஸ் பண்ணிக்கோங்க. 6 பேர் வரைக்கும் போகலாம், 600 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. உங்களுக்கு 1 ஹவர் வந்துட்டு சுற்றி காட்டுவாங்க. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோட்டார் போட் வந்துட்டு 45 மினிட்ஸுங்க, 45 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சுற்றி காட்டுவாங்க. பிச்சாவரத்துடைய மொத்த காட்டினுடைய பரப்பளவுன்னு பார்த்திங்கன்னா 28,000 ஏக்கருங்க. இந்தியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா உலகில் மிகப்பெரிய சதுப்பு நில காடான காடும் அமைஞ்சிருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளத்தில் அமைஞ்சிருக்குங்க. அதுதான் சுந்தரவன காடுகள். அதுக்கப்புறம் உலகத்தில் 3வதாக இருக்கிறதும் இந்தியாவில் தாங்க அமைஞ்சிருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம
அந்தமான நிக்கோபாரில் தான் அமைஞ்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சதுப்பு நிலத்தோடைய சிறப்பு அம்சம் என்னன்றது பார்த்திங்கன்னா, எப்பயுமே ஈரப்பதமாக இருக்கிற இடத்துல தான் பார்த்திங்கன்னா இந்த காடுகள் வந்து வளருங்க. இந்த காடு வந்து கண்டிப்பாக ஒரு டைமாவது நீங்கள் விசிட் பண்ணுங்கங்க. ஏன்னா வெளிநாட்டவர்களும் அதே மாதிரி வெளி மாநிலத்துக்காரவங்க தான் இங்கே அதிகமாக வராங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த உள்ளூர்கள் யாருமே வந்து பார்த்திங்கன்னா பெருமளவு வரதில்லை. ஸோ அதிகமாக நம்ம ஊருக்காரவங்க நம்ம தான் வந்துட்டு இந்த இடத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணணுங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வரமோ அப்போ தாங்க வந்து பார்த்திங்கன்னா டூரிசம் வந்துட்டு பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க.